செப்டம்பர் 17ஆம் தேதியன்று குருவாய் சாலை மறியல் போராட்டத்தில் முதல் நாள் அன்று இன்று 21 இடஒதுக்கீடு தியாகிகளை நாங்கள் இழந்தோம். பாட்டாளி சொந்தங்களுக்காக, அவர்களின் சமூக நீதிக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக ஒரே நாளிலே 21 பேர் உயிர் நீத்தார்கள். அன்றிலிருந்து ஆண்டுதோறும் இந்த தினத்தை தியாகிகள் தினமாக நாங்கள் போற்றி வருகின்றோம். 36 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் முழுமையாக பாட்டாளிகளுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை. அதன் பிறகு தொடர்ச்சி ஐயா போராட்டத்தினால் 20 விழுக்காடு 20 கீடு ஐயா அவர்கள் விட்டு தந்தார்கள். ஆனால் அதிலும் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் சரியான முறையில் கிடைக்கவில்லை. அதனால்தான் கடந்த ஆட்சி காலத்திலே பல போராட்டங்கள் நடத்தி அழுத்தம் கொடுத்து, அதில் 20 விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு 10.5 விழுக்காடு முதல் கட்டமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்தவர் மருத்துவரை. அதன் பிறகு அது நீதிமன்றங்களில் ரத்து செய்தார்கள். அதிலும் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பில், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது, தரவுகள் வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி சரியான 1.5 ஆண்டுகள் ஆகிறது. 1.5 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் தமிழக அரசு தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்திகள் சொல்கிறார்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கின்ற தரவுகளை சேகரிப்பதற்காக அதிகபட்சம் 1 மாத காலம் போதும். தகவல் இருக்கிறது, தரவுகள் இருக்கிறது, புள்ளி விவரங்கள் இருக்கிறது, அதை சேகரிக்க வேண்டும் அவர்கள். ஆனால் 1.5 ஆண்டு காலம் நாங்கள் இன்னும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை முதலமைச்சர் அவர்களுக்கு தொலைபேசியில் பேசியிருக்கின்றார்கள். நான் 3 முறை நேரடியாக பார்த்திருக்கின்றேன். எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இந்த பிரச்சனைக்காக ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் அரசு. அது 6 மாதம் காலம் முடிந்து 2வது 6 மாத காலம் அவகாசம் நீடித்து அதையும் இன்னும் 24 நாட்கள் முடியிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் உண்மையிலே சமூக நீதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், வருகின்ற அக்டோபர் மாதம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக 10.5 சம்பந்தமாக ஒரு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வர வேண்டும். உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை கொண்டு வருவீர்கள். இல்லை, நாங்கள் சமூக நீதி வெறும் பேச்சளவில் தான் நாங்கள் பேசுவோம், நடைமுறைப்படுத்துவோம், படுத்த மாட்டோம் என்று அது வெளிப்படையாக நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போங்க. கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்தி நாங்கள் 1987 21 உயிர்களை இழந்தோம். அந்த ஒரு நாளில், அந்த 1 வார சாலை மறியலில் கிட்டத்த 25 பேரை நாங்கள் இழந்தோம். அதன் பிறகு நடந்த போராட்டங்களை 100 கணக்கான தியாகிகளை நாங்கள் இழந்தோம். அதனால போராட்டம் எங்களுக்கு புதிது கிடையாது. அந்த நிலைக்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் திமுக அரசும் எங்களை தள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஜாதி பிரச்சனையோ வன்னியர்கள் பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. வட மாவட்டங்களில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களும். அப்படிப்பட்ட மாவட்டம், வட மாவட்டம், தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் உடனடியாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு 10.5 விழுக்காடு முதல் கட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் தமிழ் திமுக அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நாங்கள் ஐயா அவர்கள் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறாரு, நாங்கள் போராட்டத்துக்கு முதலமைச்சர் எங்களை தள்ள மாட்டார் என்றெல்லாம் பல முறை அறிக்கையை அவர்கள் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை ஐயாவிற்கும் மரியாதை கொடுத்து, சமூக நீதிக்கு மரியாதை கொடுத்து தமிழக அரசு உடனடியாக சட்டத்தை கொண்டு வருவேன்.
Ia, vandiți, da, mă,